எல்லாருக்கும் வணக்கங்க. இங்கே எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வருமானம் 2 மடங்காக மாறுவதற்கு இந்த ஒரு அற்புதமான அமோகமான பண வரவு பரிகாரத்தை செய்யுங்கள். ஒரு எளிமையான தாந்திரீக பரிகாரம். இந்த பதிவிலே சொல்லக்கூடிய இந்த குறிப்பை நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம். அற்புதமான பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். இந்த பண வரவு பரிகாரத்தின் மூலமாக உங்களுக்கு பல மடங்கு பணம் வரப்போகிறது என்பது மட்டும் நிச்சயம். அதில் எந்த சந்தேகமுமே இல்லை. ரொம்ப அற்புதமான முறையில் இருக்கும். பூக்கள், இந்த பூக்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், இறைவனின் திருப்பாதங்களில் சரணடைய படைக்கப்பட்டது தான் இந்த பூக்கள். இந்த பூக்களுக்கு இருக்கக்கூடிய மகத்துவத்தை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், அட்டகர்மங்கள் 8 நீங்கள் கையாள வேண்டுமென்றால் அதற்கு பூக்களே போதும். பூக்களை வைத்து நீங்கள் அட்டகர்மங்கள் 8 நீங்கள் செய்து பார்க்கலாம். அதில் இந்த பூக்களில் மிக மிக முக்கியமான ஒரு பூ, பண வரவு பெற்ற பூ என்று சொன்னால் அது ரோஜா பூ. இந்த ரோஜா பூவை நீங்கள் இந்த பதிவில் சொல்லப்பட்டது போல செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். இந்த பூவை உங்களுடைய கையில் வைத்து கொண்டாலே போதும், நமக்கு நிறைய அளவிற்கு நல்லதும் வருமானம் பெருகக்கூடியதும் நிகழும் அப்படிங்கிறதுல ஐயம் ஏதுமே இல்லை. அது என்ன பூ, அது என்னங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். அதாவது இந்த ரோஜாவில் பன்னீர் ரோஜா என்று சொல்கிற ஒரு மலர். இந்த பன்னீர் ரோஜா அப்படிங்கிறது சுக்கர பகவானுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு பூ. நவகிரகங்களிலே சுக்கரன் இயற்கை சுபராக கருதப்படுகிறார். கலஸ்திரகாரகனாகவும் சுகபோகங்களின் அதிபதியாகவும் சொல்லக்கூடியவர் இந்த சுக்கரன். அவரினுடைய அனுகிரகம் பெற்ற ஒரு பொருள்தான் இந்த ரோஜா பூ. ஒரு மனிதனுக்கு சுக்கரனினுடைய அருள் ஆசி கிடைத்துவிட்டால் அவர்களிடம் பணப்புழக்கம் அதிகரிக்கும், மற்றும் அவர்களுக்கு நல்ல மனைவி கிடைக்கும், பொன்பொருள் சேர்க்கை கிடைக்கும், ஆடை ஆபரணங்கள் கிடைக்கும், மாட மாளிகைகள் அமையும். இப்படி நிறைய ஒரு விஷயங்கள் அமைந்து கொண்டே இருக்கும். அதில் வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை நாட்களில் இந்த பன்னீர் ரோஜா பூவை நீங்கள் வாங்கி வீட்டு பூஜையில் இருக்கிற புகைப்படத்திற்கு அலங்காரம் செய்து, உருளி அப்படிங்கிற பொருள், இந்த உருளியை வந்து கடையில் வாங்கிக்கலாம், சின்ன சைஸ்லேயே வாங்கிக்கோங்க. அதில் தண்ணீரை ஊற்றி அதில் இந்த ரோஜா பூக்களை போட்டு வைத்து நீங்கள் வைத்தாலே போதும், ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். ஒரு 20 ரூபாய்க்கு நீங்கள் அதிகபட்சமாக வாங்கினா கூட போதும் இந்த பூ. அவ்வளவு நன்மைகள். இதை வந்து நீங்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் அவசியம் செய்யணும். தினமும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, 2 பன்னீர் ரோஜா இதழ்களை பறித்து உங்களுடைய பர்ஸில் வச்சிங்க அப்படின்னு சொன்னால், எங்கள் கிட்ட பணம் இல்லைங்க, பணமே சேர மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்கிற பேச்சுக்கே இடமில்லை, அந்த வார்த்தைக்கே இடமில்லை. வெறும் 2 பன்னீர் ரோஜா இதழ்கள் போதும். பூக்கள் கூட வைக்கணுங்கிறதுல, வெறும் இதழ்களை வைத்தாலே போதும் உங்களுக்கு அற்புதமான வகையிலே பணம் சேருவதை பார்க்க முடியும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை நாளில் பணப்பெட்டியில் ஒரே ஒரு பன்னீர் ரோஜாவை வைங்க. இப்படி வச்சிங்கனாலும் உங்களிடம் பணம் பல மடங்கு சேருவதை பார்க்க முடியும். இந்த பன்னீர் ரோஜா அப்படிங்கிற இந்த பொருள் இருக்கிற இடத்துல நவகிரகங்களின் சுக்கிரனின் அருள் எப்போதும் கிடைப்பதை பார்க்க முடியும். உங்களுடைய வீட்டிலே இந்த பன்னீர் ரோஜா செடியை வாங்கி ஒரு சின்ன தொட்டியில் வச்சு வளர்த்துட்டு வாங்க. தினமும் தண்ணீரை ஊற்றி வளர்த்துட்டு வாங்க. நாளடைவிலே இந்த செடி நன்றாக வளர்ந்து அதில் பன்னீர் ரோஜாக்கள் பூத்து குலுங்கும்.
இந்த பன்னீர் ரோஜா செடி நல்ல பூவோட பூத்து குலுங்கி நிற்கக்கூடிய அந்த சமயத்திலே தினம் தினம் நீங்கள் அந்த பூவை பார்க்குற பட்சத்தில், செடியவோ பூவோ அப்படியே செடியோடு இருக்கிற பூவை பார்க்குற பட்சத்தில் அன்னைக்கு முழுவதும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது. அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கிற சகல விதமான பிரச்சனையும் நீங்கணும், கஷ்டங்கள் குறையணும், சந்தோஷம் பெருகணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா ஒரு 10 பன்னீர் ரோஜா இருந்தால் போதும். எப்படின்னா ஒரு 10 ஒரு பன்னீர் ரோஜா செடியை வாங்கி தானமாக கொடுங்க. குறிப்பாக பெண் குழந்தைகள் இருக்கிற வீட்டுக்கு இந்த பன்னீர் ரோஜா செடியை வாங்கி கொடுங்க. இப்படி கொடுத்து விட்டீர்கள் அப்படின்னு சொன்னாலே போதும், உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அது கதிரவனை கண்ட பனி போல விலகிவிடும்ங்கிறதுல ஐயம் ஏதுமே கிடையாது. அற்புதமான அளவிற்கு பலன்கள் கிடைக்கும். வீடுகள் எந்த மாதிரி சார் பயன்படுத்துகிறோம்? நான் முன்னாடி சொன்ன உருளி அப்படின்ட்டு சொன்னேன், அந்த அதாவது உருளியில் தண்ணி ஊற்றி ரோஜா பூவை வச்சு அதை வைங்க, வீட்டுக்கு நடுவில் வைங்க அப்படின்னு நம்ம சொன்னது, அது வந்து காமனாக எல்லாம் பண்ணுறது தான். இதை விட்டுட்டு நாம் கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணுறதுனா, பன்னீர் ரோஜா பூக்கள் இருக்கக்கூடிய ஸ்டிக்கர் புகைப்படங்கள் ஆகியவற்றை நம்மளுடைய வீட்டில் மாட்டி வைக்க வேண்டும். நீங்கள் வந்து தினமும் அதை பார்க்குற மாதிரி முன்னாடி மாட்டி வச்சுருங்க. தினமும் அதை ஒரு தாட்டியாவது பார்க்குற மாதிரி, முடிஞ்சளவுக்கு அடிக்கடி பார்க்குற மாதிரியான அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அது கூடுதலான நன்மைகளை பெற்றுத்தரும். அப்படி நீங்கள் பார்க்குற மாதிரி அமைப்பை நீங்கள் ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னாலும் ஒன்று, ரெண்டாவது பன்னீர் ரோஜா புகைப்படம் பொறிக்கப்பட்ட ஸ்டிக்கர் ஃபோட்டோஸ் இதை வாங்கி உங்களோட பர்ஸில் வச்சுக்கிட்டாலும் உங்களோட பேக்கெட்டில் வச்சுக்கிட்டாலுமே போதும். அற்புதமான பலன்கள் கிடைக்கும், அதிசயிக்கும் வகையிலான பலன்கள் கிடைக்கும். அதை பார்க்குறச்ச தினசரி அதை பார்க்க 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 சுக்கரகடாட்சம் கிடைத்து கொண்டே இருக்கும். நவகிரகங்களிலே உங்களுக்கு சுக்கரகடாட்சம் கிடைத்து கொண்டே இருக்கும் பொழுது அற்புதமான பலன்கள் யாவும் உங்களை வந்து அடைவதை உங்களால் பார்க்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு இப்போ நான் சொன்னோன்னே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஓகே ஸ்டிக்கர் பன்னீர் ரோஜா பயன்படுத்துகிறா அப்படின்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு நிஜ பன்னீர் ரோஜா வாங்கி தினமும் இதழ்களை உங்களோட பர்ஸில் பேக்கெட்டில் வச்சுக்கோங்க, பணப்பெட்டியில் வச்சுக்கோங்க, தண்ணியில் போட்டு வைங்க. அதுதான் முதல் பரிகாரம். அதுக்கு அடுத்தது தான் இந்த புகைப்படங்கள் ஸ்டிக்கர்ஸ் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறது தான் ரெண்டாவது ஒரு பரிகாரமாக இருக்கும். சுக்கரயோகத்தை ஏற்படுத்தி கொடுத்து மிக குறுகிய நாளிலே உங்களை செல்வந்தராக மாற்றக்கூடிய இந்த ஒரு தாந்திரீக பரிகாரத்தை செய்து பயனினை அடையுங்கள். இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களை செல்வந்தராக மாற்றக்கூடிய இந்த ஒரு தாந்திரீக பரிகாரத்தை செய்து பயனினை அடையுங்கள். இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.